ஆரம்பத்தில் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களால் புன்னகை இளவரசி அப்படின்னு அழைக்க பெற்றவங்க தான் நம்மளுடைய ஸ்னேகா. வெளிவந்த கொஞ்ச நாள்லயே வந்துட்டு ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களுடன் போட்டி போட்டு நினைச்சாங்க ஸ்னேகா. விஜய், அஜித்தே, கமலஹாசன், சூர்யா, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பலம் வந்தாங்க நடிப்பில். அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழில் சில வருடங்கள் கனவு கண்ணியாகவும் முன்னணி நடிகையாகவும் வந்திருந்த ஸ்னேகாவுக்கு காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலே இருக்கும் பிரசன்னாவை தான் வந்துட்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்சிருந்த ஸ்னேகா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு படத்தில் நடிக்கிறதை அப்படியே அவாய்ட் பண்ணி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னுட்டு கோவாவில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. கோவாவில் வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியாகவும் நடிச்சிருந்தாங்க. என்னடா இது, ஸ்னேகா வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு கவர்ச்சியாக நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த படத்தை ரொம்ப ஆர்வலாம் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஸ்னேகாவோட உடம்பும் பயங்கர குண்டாக மாறி போச்சு. இதுக்கப்புறமா தான் ஸ்னேகாவுக்கு தலைவலியே வந்துச்சு. யாருமே வந்துட்டு ஸ்னேகாவை செகண்ட் ஹீரோயின் சான்ஸ் கூட கொடுக்கறது கிடையாது. அக்கா, அண்ணி இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஓகேவா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்னேகா வந்துட்டு பயங்கர மன உளைச்சல் காலாயிருக்காங்க. சரிடா, நம்ம உடம்பு தான் இதுக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜிம்முக்கு போயிட்டு 10 நாள் சாப்பிடாம கொள்ளாம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி மறுபடியும் வந்துட்டு 8 கிலோ வந்துட்டு உடம்பை குறைச்சோம். இன்னும் சற்று உப்பல் போல தான் இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். இதனால தான் வந்துட்டு இன்னும் யாரையுமே வந்துட்டு ஸ்னேகாவை நடிக்கிறதுக்கு கூப்பிட்றதே கிடையாதான். அப்படி இருக்கும்போது தான் வேலைக்கார படத்தோட டீம் வந்துட்டு ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. மேடம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் இருக்கே, நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒன்னே ஸ்னேகா வந்துட்டு ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி, முக்கியமான படம் அது மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயன் படம். ஸோ நடிச்சா கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேயே மறந்துருக்காங்க நம்ம ஸ்னேகா. அது மட்டும் கிடையாது, டேரக்டர் பர்சனலாக கூப்பிட்டுறேன், மேடம் இந்த படத்தில் வந்துட்டு உங்களை சூப்பராக காட்டணும், நீங்கள் 7 கிலோ வந்துட்டு உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே இன்னும் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராவாக வெயிட்லாம் குறைச்சிட்டு வந்திருக்காங்க ஒல்லி ஆகிட்டு. ஆனால் நம்ம டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படம் போன போக்கில் ஸ்னேகாவை வந்துட்டு அந்தளவுக்கு காட்டுறதுக்கு மறந்துருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட சீனை வந்துட்டு எடிட் பண்ணி எடுத்துருக்கிறான். ஸ்னேகாவோட பாடியை வந்துட்டு ஓரளவுக்கு கூட காட்டவே இல்லையா, நான் கஷ்டப்பட்டு 7 கிலோ உடம்பு குறைச்சேன், நான் அப்படி காட்டவே இல்லை, ஒருவேளை காமிச்சிருந்தா அது அடுத்து டேரக்டர்லாம் என்ன புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் டேரக்டர் மேலே புகார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்னேகா. இதுக்கப்புறமா ஸ்னேகா கிட்ட 2-3 பட வாய்ப்புகள் இருந்துச்சு. அந்த டேரக்டர் எல்லாமே வந்துட்டு ஐயோ டேரக்டரே நீங்கள் திட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டாங்க. இதனால ஸ்னேகா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் நடிக்கிறேன், இனிமேல் டேரக்டர்லாம் வந்துட்டு குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்ச்சியாக நடிக்கிறதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் காதலெல்லாம் கிசுகிசுத்து வந்துட்டு இருக்காங்களாம். கல்யாணத்துக்கு அப்புறமா கூட ஸ்னேகா இவ்வளோ கவர்ச்சியாக நடிக்கிறதுக்கு தயாராக இருந்து வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல டேரக்டர் தற்போது ஸ்னேகாவுக்கு வாய்ப்பு கொடுக்க முன்னாடி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்தீங்களா. மேலும் இது பண்ணி வச்சதுக்கு எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.